தி வெர்டிसेस இந்த மூணு வெர்டிसेस இந்த மூணு பாயிண்ட்ஸ் ஒரு ட்ரையாங்கோட வெர்டிसेस ஓகே இந்த பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ட்ரையாங்கோட ஏரியா கொடுத்துட்டாங்க ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க டூ ஸ்கொயர் யூனிட்ஸ் அதுல என்ன என்னன்னு ஃபைண்ட் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம் ஃபார்முலா எழுதுறோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓகே சோ गिवन என்ன அப்படினா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் டூ டு டூ ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ கிவன் பாயிண்ட் என்ன A ஏ வந்து மைனஸ் ஒன் கமா டூ பி கே கமா மைனஸ் டூ சி செவன் கமா ஃபோர் இருக்கு ஓகே ஸோ நான் வீ கேன் ரைட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஃபார்முலா என்ன ஒன் பை டூ இன்ட்ரூகே எக்ஸ் ஒன் ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் டூ ஒய் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஓகே மைனஸ் போட்டுட்டு அடுத்து என்ன எழுதணும் எக்ஸ் டூ ஒய் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் டூ ப்ளஸ் எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ ஓகே இது ஃபார்ம்லா ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூனு கொடுத்துட்டாங்க ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னா இது இந்த பாயிண்டில் இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சம்லேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம அந்த points வந்து எப்படி எழுதணும் first எக்ஸ் ஒன் ஒய் so எழுதணும் ஸோ மைனஸ் ஒன் டூ x2 அடுத்து எக்ஸ் டூ ஒய் டூ எழுதுங்க கே மைனஸ் டூ இருக்குது அடுத்து எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ செவன் ஃபோர் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் மைனஸ் ஒன் கமா இதை எப்படி சைடில் எழுதி வச்சுக்கோங்க ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ ஃபார்முலா எழுதிக்கிறேன் ஒன் பை டூ இன்டு ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது இந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேம்ஸும் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஓகே அடுத்து இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறோம் கே இன்ட்டு ஃபோர் ஃபோர் கே அடுத்து டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன் ஓகே ஸோ இந்த த்ரீ டேர்ம்ஸ் எழுதிட்டோம் அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு இந்த த்ரீ டேர்ம்ஸ் எழுதணும் அப்போ இந்த டேரக்ஷனில் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஸோ டூ இன்டு கே டூ கே மைனஸ் டூ இன்டு செவன் மைனஸ் ஃபோர்டீன் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஓகே ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது டுவெண்ட்டி டூ ஸோ இப்போ இந்த ஒன் பை டூ இருக்குல்ல இந்த ஒன் பை டூ அங்கே போகும்போது என்ன ஆயிரும் இந்த டூ வந்து அங்கே மல்டிப்ளை ஆயிரும் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் டூ ப்ளஸ் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் வரும் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் கே ஓகே மைனஸ் அடுத்து என்ன இருக்குது டூ கே மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர் என்ன ஆயிரும் மைனஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு இங்கே டுவெண்ட்டி டூ இருக்குது இங்கே இருக்க இந்த ஒன் பை டூ அங்கே போகும்போது டுவெண்ட்டி டூ இன்ட்டு டூ பை ஒன்னுன்னு வந்துடும் ஓகே ஸோ அடுத்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் கே மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ மைனஸ் டூ கே மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் எயிட்டீன் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி ஃபோர் நவு ஃபோர் கே மைனஸ் டூ கே மீன்ஸ் டூ கே சிக்ஸ்டீன் ப்ளஸ் எயிட்டீன் ஸோ தேர்ட்டி ஃபோர் வருது ஈக்குவல் டு என்ன இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் ஓகே நெக்ஸ்ட்டு திஸ் தேர்ட்டி ஃபோர் கோஸ் டு தட் மைனஸ் ஆகும் ஸோ டூ கே ஈக்வல் டு ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் So 2k equal to subtract சப்ராக்ட் பண்ணால் டென் வருது ஓகே ஸோ கேயோட வேல்யூ என்ன வருது 10 இந்த மல்டிப்ளையில இருக்கு டூ இங்கே ரொம்ப டிவைட் ஆகும் So 10 divided by 2 So k value is 5 okay So answer is 5